வணக்கம். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். நீங்கள் அநேகர் ஒவ்வொரு நாளும் பைபிள் குவிஸ்கான கேள்வியை நீங்கள் பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக நேற்றைய நாளுக்கான கேள்வி மற்றும் பதில், இந்த நாளுக்கான கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று என்ன கேள்வி கேட்டிருந்தோம்? நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து தான் ஒரு கேள்வி. அதுக்குரிய ஆன்சர் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருந்தும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி அதனுடைய ரெஃபரன்ஸையும் அனுப்பியிருக்கிறீங்க. புதிய ஏற்பாட்டினுடைய ரெஃபரன்ஸையும் நிறைய பேர் அனுப்பியிருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்று கேள்வி என்னன்னா, யாரை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அதுதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். ஸோ கரெக்டான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. ஸோ நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு வசனம், ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். ரொம்ப ஈஸியான விஷயம் தான், நம்ம கெஸ் பண்ணாலே ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து நான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்லேருந்து நான் எடுத்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குதத்த வசனம்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு வசனம்னு சொல்லலாம், நம்ம வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு வசனம்னு சொல்லலாம். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் கேள்வி நான் ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் டேஷ் என்ன, அதாவது என்ன ஆனீர் அப்படின்னு முடியும். இதுவும் ஆனீர் அப்படின்றது தான் அந்த ஆன்சரு. ஸோ அது என்னன்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். திருப்பி நான் கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அழகான வசனம் இருக்குதுங்க. நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் டேஷ், அதாவது வெயிலுக்கு ஒதுங்கும் எதுவும் ஆனீர் அப்படின்றதான் கேள்வி. ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி தான். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு வசனம். இது வந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்துகின்ற ஒரு வசனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏழைக்கு வந்து என்ன பண்ணுறாரு, பலனாக இருக்கிறாரு, எளியவனுக்கு திடனாக இருக்கிறார் கடவுள், பெருவெள்ளத்தில் தப்புகின்ற அடைக்கலமாக இருக்கிறாரு, ஸோ வெயிலுக்கு என்னவா இருக்கிறாரு. அதுதாங்க கேள்வி. ஸோ நீங்கள் எடுத்து வாசிங்க. விடையை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பைபிள்லேருந்து ஒரு சின்ன விஷயத்தை ஒரு நாளைக்கு தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து 10 கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ். ஸோ அதையும் நீங்கள் நிறைய பேர் பார்த்து மிகச்சரியான ஆன்சர்ஸை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அநேகர் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸோட தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி நீங்கள் ரொம்ப உங்களுடைய ஈடுபாட்டை நான் காண முடிகிறது. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன். ஆமேன்.